புளி என்னோடது தீந்து போயிருக்கு. ஸோ அப்போது அந்த புளியை க்ளீன் பண்ணி வச்சுட்டுருந்தேன். அப்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த அதை பற்றி தான் வந்து நான் இப்போ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், நினச்சிட்டுருக்கேன். இந்த புளியை வந்து எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி தான் பண்ணோம். என்னென்னா, என்ன தான் பிராண்டட் புளி நல்ல சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினாலும் அதில் வந்து கொஞ்சம்லாம் வந்து இதில் வந்து கொட்டைகள் இருக்கும். கொட்டையை எப்போவுமே ரிமூவ் பண்ணுறது நல்லது, இல்லைன்னா கொட்டையில் ஏதாவது வண்டு இருந்ததுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சிலதில் வந்து வண்டு வந்து அதில் வந்து கூடு கட்டி பியூப்பா மாதிரிலாம் இருக்கும் சில இதுலலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்து இப்படி க்ளீன் பண்ணி அதை வந்து இப்படி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஸோ அதனால் நான் வந்து புளி வாங்கிட்டு வந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற சொன்ன விஷயம் வந்து இது இல்லை. அது என்னென்னா, நான் வந்து இந்த பழைய யூஸ் பண்ணியிருந்த புளி தீர்ந்தது இல்லையா. ஸோ மார்க்கெட்டில் நான் போனப்போ எனக்கு வந்து இந்த புளி கிடச்சிது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள் கலர். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இருக்கு இல்லையா இந்த கலர். ஸோ இந்த புளி கிடச்சிது. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி தீந்து போயின்னு இருந்த அந்த புளி இருந்தது இல்லையா, யூஸ் பண்ணிகிட்டு இருந்த புளி, அதை பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்தது வந்து ஓர்மை வந்தது. ஸோ அந்த ஞாபகம் வந்த அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இது பாருங்க, இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த புளி. இது வந்து இப்போது நான் வாங்கி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிற புளி. ஸோ இந்த புளி வந்து கலர் டார்க்காக இருக்குது, இது லைட்டாக இருக்குது. புளி எப்போவுமே வந்து வாங்கி வச்சு அது நிறைய பழக்கம் ஆகும்போது, அதாவது பழைய புளியாக ஆகிண்டு வரும்போது, பழசாகிண்டு வரும்போது இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கும். புதுசாக இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் ஷேடு, அதுவே வந்து பழசாக நாளாக நாளாக டார்க் ஆகிடும். பழைய புளின்னு நம்ம சொல்கிறோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது யூஸ் பண்ணினான்னு சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த பழைய புளி வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இது மாதிரி இல்லை டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஆக்சுவலி பழைய புளிங்கிறது இந்த புளி இல்லை. இது வந்து இந்த புளி வந்து பழசானதுனால இப்படி இருக்குது, ஆனால் இது பழைய புளி கிடையாது. இது வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த ட்ரேடிங்னு சொல்லுவா இல்லையா, பிட்வீன் த கண்ட்ரிஸ் அந்த காலத்தில் நடந்துட்டுருந்தது இல்லையா, அந்த மாதிரி டைமில் இது நம்ம நாட்டுக்கு வந்த புளி. இது வந்து புது புளின்னு சொல்லுவாங்க அப்போது. ஏன்னா அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நம்ம நாட்டில் புளிப்பு தன்மைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் எதுன்னா இது. இதுக்கு பேர் கொக்கம்னு இங்கே மராட்டியில் மகாராஷ்டிராவில் கொக்கம்னு சொல்லுவான். இதை வந்து கேரளத்தில் கோடம்புலின்னு சொல்லுவான். தமிழ்நாட்டில் கொடப்புலின்னு சொல்லுவான். இது வந்து ஒரு ரவுண்டு காயாக வரும், அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். அதை கொட்டையை எடுத்துட்டு அதை சுற்றி இருக்கிறது தான் இது வந்து காஞ்சிருக்கு. கொக்கம் ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணினா உங்களுக்கு ஃப்ரெஷ் கொக்கம்னு போட்டால் அந்த ட்ரீயில் அது வர்றது வந்து ஃபோட்டோஸ் நிறைய இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நாட்டில் யூஸ் புளிப்பு தன்மைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த குழம்புகள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த புளி இது. இது தான் இந்த புளி நம்ம நாட்டுக்கு வந்தப்போ இதை பழைய புளினும் இதை புது புளினும் சொல்ல ஆரம்பித்தாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ பழைய புளின்னு சொன்னால் இதுதான் பழைய புளி. இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த கொக்கம் வந்து பிங்கிஷ் கலராக இருக்கும், இது வந்து பிளாக்காக இருக்குது. நான் வாங்கும்போது பிங்க்காக இருந்தது, இப்போது கொஞ்சம் பழசானதுனால இது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. இப்போ இது ஒரு வருஷம் ஆச்சு வாங்கி, இப்போ இது வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பிங்க் கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணும்போது அந்த டிஷ் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் ஆகும், பிளாக்காக யூஸ் பண்ணும்போது டார்க்காகவும் இருக்கும். இதை வந்து ஒரு ஃபேமஸ் ட்ரிங்க் சோல் கடின்னு சொல்லி கொங்கன் ரீஜனில் கிடைக்கும், ஒரு டைஜஸ்டிவ் எய்டு ட்ரிங்க் மாதிரி. சாப்பிட்டதுக்கப்புறமா குடிக்கிறது, சும்மாவும் குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதை வந்து இதுதான் வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்ல புளின்னு சொல்லுவாள். இதை வந்து இந்த புளி இதை வந்து
இந்த புளியை மாதிரியே தண்ணியில் போட்டு சாஃப்டாக யூஸ் பண்ணி கரைச்சும் யூஸ் பண்ணுவாள். அதுக்கு ஒரு டேஸ்ட்டு. நார்மலி வந்து நான் இங்கே இந்த மகாராஷ்டிரா ரீஜனில் எப்படி பார்த்துருக்கேன்னா, இதை வந்து ஆம்டி இது மாதிரி உள்ளதில் வந்து சும்மா அப்படியே போடுவாள், நாலஞ்சு இதை போடுவாள், அது தழைச்சி தழைச்சி அதோடய லைட்டு புளிப்பு அந்த இதில் இறங்கும் சாறு. அப்படி யூஸ் பண்ணது பார்த்துருக்கேன். ரசம்லையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. இது எப்போ இந்த புளிக்கும் இந்த புளிக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு, இப்போ ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ரசம் பண்ணணும்னு சொன்னால் இது மாதிரி மினிமம் நாலுலேருந்து அஞ்சாவது வேணும். அப்படியே போட்டு அந்த ரசத்தில் என்ன வேணுமோ எல்லாம் போட்டு தண்ணியும் விட்டு, தேவையான தண்ணியும் விட்டு இதையும் போட்டுடணும் அதில். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவாலும் இருக்கா. ஸோ இது இந்த விஷயந்தான் எனக்கு ஞாபகம். இந்த சோல்கடி எப்படி பண்ணுறதுங்கிறது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப புது புளி இது புது குடம் புளி வாங்கிட்டு நான் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய பிளாக் மீரா ஸ்டாலண்ட் கேலரியில் ஆல்ரெடி நான் அந்த சோல்கடி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவே உங்களுக்கு பார்க்கணுன்னா மீரா ஸ்டாலண்ட் கேலரியில் சர்ச் பாக்ஸ் இருக்குது மேலே, அதில் சோல்கடின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த ரெசிபி கிடைக்கும். நான் வந்து இந்த புதிய கொக்கம் புதிய குடம்புளி வாங்கும்போது நான் வந்து உங்களுக்கு அந்த சோல்கடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பண்ணினா ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த சோல்கடிங்கிறது ரொம்ப பிங்கிஷாக ரொம்ப அழகான ஒரு ட்ரிங்க், பார்க்க ரோஸ் மில்க் மாதிரி தோணும் தூரத்துலேருந்து, பட் ரொம்ப அழகான ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் அது. அது உங்களுக்கு வீடியோ அப்புறமா போட்டு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.